வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன் மகாப்பிரியவா பல வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸில் சர்ச் ரோட்ல பக்தர்களோட நடந்து போயின்னு இருக்கா லோக்சேமத்துக்காக தண்டை ஏந்திண்டு நடந்து போகிறா தண்டை ஏந்திண்டு நடந்து போகிற மகா பிரியவாவில் வழிமறிக்கணும்னு கட்டைகளை ஏந்திண்டு தீகாவினர் வரா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு என்ன ஆச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகா பெரியவா லஸ்ட் சர்ச் ரோடில் பக்தர்களோடு நடந்து போயின்னு இருக்கா அந்த சமயம் அதே இடத்துல பூர்ண கும்ப மரியாதையோட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கிற மகா பெரியவாவில் தாக்கிறதுக்காக திராவிட இயக்கத்தினர் கம்பு கட்டைகளோட தயாராக இருந்தா இந்த செய்தி மகாபிரிவாளுடைய பக்தர்களுக்கு எட்டியது அதிருந்து போயிட்டா உடனே மகாபிரியவா கிட்ட போய் மகாபிரியவா டி கே அந்த பக்கம் கம்பு கழியோட நின்றுருக்காளாம் மகாபிரிவாளுக்கு ஏதாவது அவமானம்னா எங்களால் தாங்கிக்கவே முடியாது பேசாம வேற பக்கமாக போயிடுவோம் அப்படின்னு மகாபிரியவா கிட்ட கெஞ்சினா கூடவே போலீஸ் நடந்து வந்தாலும் அதையும் மீறி மகாபிரியவாவை தாக்கிட்டா மகாபிரியவா சிரிச்சுண்டே அவளால் என்ன என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண மாட்டாள் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த அம்பாள் கோவிலில் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணின்ட்டு மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டா திக் திக்குன்னு உள்ளத்தோட டிடி கே சதாசிவம் அவரை மாதிரி பல பக்தர்கள் மகாபிரியவால் அரவணைச்சா போல நடந்து வந்தா கம்பு கட்டை பிடிச்சபடி நிக்கிற கூட்டம் லோகஷேமத்துக்காக தண்டம் ஏந்திய மகா பெரியவால நெருங்கிட்டா எல்லாரும் கட்டையெல்லாம் கீழே போட்டுட்டு ஒதுங்கி நில்லுங்க பெரியவங்க வராங்க பெரியவங்களை வழிமறிக்கிறது தாக்குறது அதெல்லாம் கூடாது நான் சொல்லிட்டேன் அவங்க எங்க போகணுமோ அங்க பத்திரமா கூட்டிட்டு போய் விட வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்னு ஒரு கணீர் குரல் அந்த குரலுக்கு உரியவர் ஈவேரா பெரியார் அவர் அங்க வந்து கட்டளை இடறார் நான் தான் சொன்னேனே பார்த்தேல அப்படின்றது போல பெரியவா ஒரு புன்னகை பொதித்த இருந்த அடியார்கள் மேல் வீசினார் மகாபிரிகவால பாதுகாப்பா தீக்காவினரும் கூட சேர்ந்துண்டு எங்க போனமோ அங்க கொண்டு போய் ஜெய் ஜெய ஜெய ஷங்கர ஹர ஹர சங்கர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே